والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه، صدق الله العظيم. بني تركم رياضيكم ريا إسلامي بريور ولي إسلامي ورلاتي تدري نعم قرد وارم இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நாம் பகிர்ந்தோம். அதற்கு முன்பு சில ஆளுமைகள் மிக்க பல இமாம்கள் இருக்கின்றார்கள். இருந்தாலும் நான்கு மதஹபை சேர்ந்தவர்களை நாம் வரிசையாக முடிக்க வேண்டும் என்பதற்காக இன்று இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பன்முக ஆளுமைகள் கொண்ட பல்வேறு திறமைகளை உள்ளடக்கிய உலகமெங்கும் அவருடைய புகழ் விரிந்து பறந்து அப்படி ஒரு ஞான பொக்கிஷமாக திகழ்ந்தவர்கள் பகதாதிலே பிறந்த அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். உலகத்தின் முஸ்லிம் சாம்ராஜ்யத்தினுடைய எல்லா முஸ்லிம்களும் தன்னுடைய கனவு கதாநாயகர்களாக நினைக்கக்கூடிய அளவுக்கு இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவர்கள் பெருவாழ்வு வாழ்ந்தார்கள். கல்வியை தேடி இவர்கள் செய்த பயணம் போன்று அதற்கு முன்பும் அப்படி ஒருவர் பயணம் செய்யவில்லை, அதற்கு பின்பும் அப்படி ஒரு பயணம் செய்யவில்லை என்ற அளவிற்கு எங்கெல்லாம் ஹதீஸ் இருக்கின்றதோ அங்கெல்லாம் இவர்கள். அந்த காலத்தில் பயணம் என்றால் கோவேரி கழுதையில் பயணம் செய்ய வேண்டும். 6 மாதம் ஆகும் போவதற்கு, 1 மாதம் வர்றதுக்கு, 1 மாதம் கல்வியை அந்த தேடலை நிறைவு செய்வதற்கான இடைவெளி. இதனாலேயே இவர்களுடைய திருமணம் 40 வயசு வரைக்கும் இவர்கள் திருமணம் முடிக்கவில்லை. காரணம், பயணத்திலேயே இவர்கள் கல்வியை தேடி 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 புறப்படுறாங்க. நீங்க போதுமான அளவிற்கு நீங்கள் கல்வியை கற்றுவிட்டீர்கள், நீங்கள் என்ன செய்யலாம், ஊர்ல தங்கி இருக்கலாமே என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், கபூர் போறது வரைக்கும் நான் கல்வி கற்றுக்கத்தான் இருப்பேன். நாங்கள் ஆனாலும் 40 வயசுக்கு பிறகு அவர்கள் திருமணம் முடித்தார்கள். அபாசா என்ற ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார்கள். 30 ஆண்டு காலம் அந்த பெண்ணோடு அவர்கள் ஒரே மனைவியோடு வாழ்ந்தார்கள். வரலாற்றில் எழுதுவார்கள், இந்த 30 ஆண்டு கால வாழ்க்கையில் ஒரு முறை கூட மனைவியோடு கருத்து வேற்றுமையோ சண்டை சச்சரவோ எதுவுமே இல்லாத அவ்வளவு பெரிய ஒரு சாலிஹான பெண்ணை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு அருளினான். அவர்கள் மூலமாக குழந்தையும் பிறந்தது. அவர்கள் வஃபாத்தான பின்பு மறுமணம் செய்திருக்கிறார்கள். இவர்கள் ஹதீஸை தேடி மத்திய கிழக்கு ஆசியாவின் பக்கம், சோவியத் ரஷ்யா பக்கமாக ஹதீஸை தேடி வருகின்றார்கள். பகதாத் எங்கு இருக்கின்றது, அங்கு ஒரு ஆசிரியர் இருக்கின்றார், அவரிடம் ஹதீஸ் இருக்கின்றது என்று தேடி புறப்பட்டு வருகின்றார்கள். உஸ்பெஸ்கிஸ்தான், கஜகிஸ்தான், இதற்கு மத்தியில் மாவரா நகர், ஆற்றுப்படுகை என்று சொல்வார்கள், அந்த ஊரில் ஒரு ஆசிரியர் இருக்கின்றார், உஸ்தாது ஹதீஸ், அவரிடம் ஹதீஸ் இருக்கின்றது என்று இவர் புறப்பட்டு வருகின்றார். அவர்களை வந்து சந்திக்கின்றார்கள். சந்தித்து அவர்களுக்கு சலாம் கூறுகின்றார்கள். அப்பொழுது அவர் ஒரு நாய்க்கு உணவு வைத்துக் கொண்டிருக்கின்றார். இவர்கள் சலாம் கூறியவுடன் அந்த சலாத்திற்கு பதில் கூறிவிட்டு அந்த நாய்க்கு உணவு வைக்கிறதிலேயே அவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள். அப்பொழுது இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நினைக்கின்றார்கள், எவ்வளவு தூரத்திலிருந்து நாம பயணப்பட்டு சிரமத்தை மேற்கொண்டு நாம வருகின்றோம், நம்மளை அவ்வளவு தூரம் கண்டு கடலையே, அவர் நாய்க்கு உணவு வச்சுக்கிட்டு இருக்கிறார்கள் சொல்லி மனசுல நினைக்கிறார்கள். இவர்களுடைய உணர்வை உணர்ந்து கொண்டார்கள் அந்த உஸ்தாத். அவர்கள் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து
ஒரு ஹதீஸை அந்த சனதோடு அறிவிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள் என்று அதுக்கடுத்து ஒரு இரண்டு பேர் ஒரு மூன்று பேர் தான் ரசூலுல்லாஹ்வுக்கும் இவங்களுக்கும் இருக்கு. அந்த ஹதீஸ் என்னன்னு சொன்னால், தன்னை ஆதரவு வைத்து வந்த ஒருவரை அந்த ஆதரவை துண்டித்து விட்டு வேறொரு பக்கம் கவனம் செலுத்தி விட்டால் மறுமையில் அல்லாஹ் அவரை துண்டித்து விடுவான் என்று ஒரு ஹதீஸை ஆதாரபூர்வமாக அறிவிக்கிறார். இந்த ஹதீஸ் அறிவிச்சுட்டு சொன்னாங்க, இந்த ஊர்ல நாய் என்பதே கிடையாது, நானும் நாய் வளர்க்கல, ஆனா அது பசியோடு என்னை தேடி வந்து நிக்குது, எனவே என்னை ஆதரவு வைத்து அது வந்துருச்சு, எனவே அதற்கு நான் உணவு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது நீங்க வந்து சலான் சொன்னோன்னு அதை விட்டுட்டு நான் ஓடி வந்தோம்னா தன்னை என்னை ஆதரவு வைத்து நம்பிய அதை நான் துண்டித்தவனாக ஆகிடும் என்று அந்த ஹதீசனுடைய விளக்கத்தை சொன்னவுடன் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவ்வளவு தூரம் சிரமத்தோடு எந்த நோக்கத்திற்காக வந்தனோ அந்த நோக்கம் எனக்கு இப்பமே நிறைவேறிச்சு, ஒரு ஹதீஸ் கிடைச்சிடுச்சு என்று அவர்கள் சொல்வார். அந்த அளவுக்கு ஹதீஸின் மீது அவர்களுக்கு அவ்வளவு ஆவல். அதே சமயம் சட்டத்தை பற்றியும் அவர்கள் சட்ட நுணுக்கங்களை பற்றியும் 60,000 சட்டங்கள் எழுதியிருக்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையில. முஸ்னத் அஹமது என்ற ஒரு ஹதீஸ் தொகுப்பையும் உலக பிரசித்தி பெற்ற பல நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். அதுல பிரசித்தி பெற்றது முஸ்னத் அஹமது என்ற ஹதீஸ் தொகுப்பு. 7,000 ஹதீஸ், 700,000 ஹதீஸர்கள் அவர்களுக்கு மனநம். அந்த 700,000 ஹதீஸில் இருந்தும் திருப்பி திருப்பி வராதவைகளை எல்லாம் பொறுக்கி எடுத்து இன்னும் தேர்ந்தெடுத்து 30,000 ஹதீஸ்கள் அந்த முஸ்னத் அஹமதிலே அவர்கள் தன் பதிவை வைத்திருக்கின்றார். ஏன் புகாரி இமாம் என்று நாம் சொல்கின்றோம், முஸ்லிம் இமாம் என்று சொல்கின்றோம், திருமதி இமாம் என்று சொல்கின்ற அபு தாவூத் இமாம் என்று சிஹாவு சித்தால் வரக்கூடிய ஹதீஸ் கலை வல்லுநர்களான அவர்கள் எல்லோரும் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி மாணவர்கள். அப்படி என்றால் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹதீஸ் கலையிலே எந்த அளவுக்கு கொடி கட்டி பறந்திருப்பார்கள்! இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷாஃபி இமாமுடைய மாணவர்கள். ஷாஃபி இமாம் சொல்வார்கள், தன்னுடைய மாணவரை பற்றி அவர்கள் சொல்வார்கள், அஜாயிபு ஜமான், காலத்தினுடைய ஒரு அற்புதம் என்று ஒன்று இருந்தால் அது அஹமது பின் ஹம்பல் அப்படின். தன்னுடைய மாணவரை பத்தி அவங்க சொல்றாங்க ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி. ஹதீஸ்களை தரம் பிரிப்பது, ஹதீஸ்களை அறிவிப்பவர்களை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்காங்க. ஹதீஸ்களுடைய ராவிகள் இருக்காங்கல்ல, அந்த ராவிகள் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி அது பற்றியே ஒரு நூல், அலசி ஆலாய்ந்து அதை பற்றி ஒரு நூல். இப்படியாக கல்விக்காக அலைந்து தெரிந்து, இதுகளிலும் பெரிய வசதி உடையவர்கள் கிடையாது, சொற்ப வருமானம் இருக்கு அவங்களுடைய பூர்வீகத்தினுடைய சொத்திலிருந்து ஒரு 17 திருகம் வரும், அந்த 17 திருகத்தை வைத்து தான் இத்தனை பயணங்கள், அதுக்கப்புறம் திருமணம், பிள்ளைகளை கவனிக்கிறது. இப்படியாக அவர்கள் அவருடைய ஹதீசனுடைய வகுப்பிலே 5,000 மாணவர்கள் இருப்பார்கள் ஒரு செக்ஷன்ல. அவர் சட்டத்தை படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்க 5,000. அப்ப இதை குறித்து எழுதும் போது சொல்லுவாங்க, இந்த 5,000 மாணவர்களும் ஹதீஸை படிக்க வந்த மாணவர்கள் அல்ல, தூர தேசத்திலிருந்து அஹமது இமாம் ஹம்பல் ரஹ்மத்துல்லாவுடைய வகுப்புல ஒரு நாள் ஒரு பரக்கத்துக்காவண்டி இருந்து ஒரு ஹதீஸை கேட்டுட்டு போவோம் என்று வருவார். தூரத்திலிருந்து வருவாங்க, இமாம் அஹமது இமாம் ஹம்பல் ரஹ்மத்துல்லாவுடைய வகுப்புல ஒரு நாளாவது நாம் இருந்து ஒரு ஹதீஸ் அவங்க வாயில கேட்டு அவங்க முகத்தை பார்த்துட்டு போயிடும். எல்லாரும் மாணவர்கள் இல்லை. அப்படியான ஒரு ஆளுமை பேணுதல், அந்த அளவுக்கு மிகவும் சிறந்து வளர்க்கக்கூடிய இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 8 ஹலீஃபாக்களை சந்திச்சிருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில. ஹாதி, மஹதி, ஹருன் ரஷீத், அல் அமீன், இந்த 4 பேரும் ஹலீஃபாவாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் மாமூன், முஹ்தசிம், வாசிக், முத்தவக்கில், இவங்களுடைய ஆட்சியில தான் அடக்குமுறையை சந்திச்சார்கள். அதுக்கு முன்னால் உள்ளவர்கள் எல்லாம் நல்ல ஹலீஃபாக்கள். அதற்கு பின்னால மாமூன் ஆட்சிக்கு வந்தார்.
இப்பொழுது முஅ்தஸிலா என்ற ஒரு பிரிவு இஸ்லாமிய வழிகட்ட பிரிவு ஒன்று உண்டு. அந்த காலத்திலே அது இருக்கு. அந்த பிரிவுவாதி பிரிவினைவாதிகள் நிறைய கொள்கை குழப்பங்களை கொண்டுள்ளவர்கள், குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்லக்கூடியவர்கள், நாம் ஒரு செயலை செய்தால் செய்த பின்புதான் அல்லாஹ்வுக்கு அது தெரியும்னு சொல்லக்கூடியவர்கள், இப்படி அதனுடைய கொள்கை குழப்பங்கள் நிறைய இருக்கிறது. ஆக அது சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கைக்கு முரண்பட்டது என்று எல்லா இமாம்களும் ஏகோபித்து அவர்களை ஒழித்தவர்கள். இந்த முஅ்தஸிலாக்களுடைய நட்பு இந்த மாமூனுக்கு கிடைச்சது. அதனால் மாமூனுடைய கொள்கை முஅ்தஸிலா கொள்கையாக ஆகிடுச்சு. அந்த நேரத்திலே குர்ஆன் படைக்கப்பட்டதா படைக்கப்படவில்லையா என்ற வாதம் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சொல்லாக இருந்தது. எனவே அவர் அரசனுடைய அறிவிப்பாக குர்ஆன் படைக்கப்பட்டதுதான் அவங்களுடைய கொள்கை. அல்லாஹ் மாத்திரம்தான் படைத்தவன், அல்லாஹ் மாத்திரம்தான் படைக்கப்படாதவன், அதை அல்லாஹ் அல்லாத மற்றவைகள் எல்லாம் படைக்கப்பட்டது என்று அவங்க கொள்கை. சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கை வந்து குர்ஆன் என்பது அல்லாஹ்வினுடைய கலாம், அல்லாஹ்வுடைய சிஃபத். அப்ப அல்லாஹ் எப்படி பூர்வீகமாக இருக்கிறானோ அது போன்று அல்லாஹ்வுடைய கலாமும் பூர்வீகமானது. அது படைக்கப்படாதது என்பதுதான் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய ஏகோபித்த கொள்கை. அப்ப இவன் அரசனுடைய அறிவிப்பாக அறிவித்து விட்டான், அதை பகிரங்கப்படுத்தவும் சொல்லிவிட்டான். குர்ஆன் படைக்கப்பட்டதுதான், யார் எல்லாம் இதை எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தண்டனையையும் கைது செய்யறதையும் அறிவிக்கும்படி ஒவ்வொரு கவர்னர்களுக்கும் கடிதம் எழுதினான். அப்பொழுது பக்தாதில் இருக்கக்கூடிய கவர்னர், அங்கதான் பக்தாதில தான் கல்வியினுடைய கேந்திரமாக இருந்தது. சொல்லப்போனால் மக்காவை விடவும் மதீனாவை, அந்த நேரத்தில் மக்காவை விடவும் மதீனாவை விடவும் அந்த நேரத்தில் பக்தாது தான் கல்விமான்களால் நிறைஞ்சு வழிஞ்சது. நிறைய உலமாக்கள் இருந்தார்கள். கவர்னர் தண்டனையை அறிவிக்கிறார், குர்ஆன் படைக்கப்பட்டது என்று யார் ஒப்புக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கெல்லாம் சிறை தண்டனை, இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்படும் தனிமை சிறை, இருட்டு சிறை, சிறையினுடைய கசையடி, இவைகளையெல்லாம் வந்து என்ன செய்யறாங்க, அந்த தண்டனையை பற்றி அறிவிக்கிறாங்க, அவர்களை இழுத்து கொண்டு போகப்படும் தெருவில் அப்படின்னு. அப்போ பெரும்பாலும் உலமாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த தண்டனைக்கு பயந்து உயிரை காப்பாற்றிக் கொள்ளணுமே அப்படின்னு சொல்லி சில உலமாக்கள்லாம் என்ன செஞ்சாங்க, குர்ஆன் படைக்கப்பட்டது என்பதை ஒத்துக்கொண்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ஒத்துக்கொள்ளல, அவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு அதுல இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இருக்கிறாங்க. இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு எந்த முகத்தை ஒரு முறை பார்த்து அந்த வகுப்புல இருந்துட்டு போகணும்னு நினைச்சாங்களோ அந்த மக்களுக்கு மத்தியிலே கைது செய்யப்பட்டு இழுத்து கொண்டு செல்லப்படுகின்றார்கள். போற வழியிலேயே சில உலமாக்கள் என்ன செஞ்சாங்க, ஒத்துக்கிட்டு விடுதலை ஆயிட்டாங்க. சிலரும் அந்த பயத்திலேயே மரணமானவர்களும் உண்டு. இப்படியாக முக்கியமான ஆளுமைகள் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. அதனால மாமூனுக்கு இன்னும் துணிச்சல் ஆகிவிட்டது. இவர் ஒரு ஆள் தான், அஹ்மது பின் அம்பல் மஹமத்துல்லாஹி மட்டும்தான் இருக்கிறாங்க இப்ப மிச்சம். எனவே இவர்கள் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு மாமூன் என்னிடத்துல கொண்டு வா என்று சொல்லிட்டார்கள். இமாம் அஹ்மது பின் அம்பல் ரஹமத்துல்லாஹி அவர்கள் அல்லாஹிடத்திலே பிரார்த்தித்தார்கள், யா அல்லாஹ், மாமூனுடைய முகத்துல நான் முழிக்க கூடாது என்று ஒரு வார்த்தை. அரண்மனையை நெருங்குவதற்கு முன் மாமூன் திடீர் மரணம். இதற்கு முன்னாலே நாம ஒரு தடவை இதே மாதிரியான ஒரு சம்பவத்தை இமாம் சுஃபியான சௌரி அவருடைய சரித்திரத்திலே, அபு ஜாஃபர் மன்சூர் காபத்துல்லாவிற்கு வந்து அவரை கொலை செய்வதற்காக வரும்பொழுது அவர் காபா மக்காவிற்கே நுழையக்கூடாது என்று பிரார்த்தித்தார்கள். காபாவின் எல்லையிலேயே அவர் மரணித்தார் என்று பார்க்கட்டும். அப்படிப்பட்ட முஸ்தஜாபத் துஆவாக இருக்கிறார்கள் இமாம் அஹ்மது அம்பர் ரஹமத்துல்லா அலி அவர்கள். எனவே அவர் இறந்துட்டார். இப்பொழுது அடுத்த ஹலீஃபா அவருடைய மகன் முஅ்தஸிம். வாபாவுடைய கொள்கையை தான் அவனும் என்ன செய்யறான், பிரதிபலிக்கிறான். அவனும் இதே
சட்டத்தை ஒப்புக்கொள்ளுமாறு சொல்லி ஜெயிலில் அடைத்தார். ஜெயிலில் அடைத்தாலும் இரண்டரை ஆண்டு, இரண்டரை வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ராணுவத்தினரால் அடி. எந்த அளவுக்கு அடி என்றால், அடித்தவர் ஒருவர் பின்னாளில் இமாம் அஹமது மலி ஹம்பல் ரஹமத்துல்லாவுடைய கொள்கைக்கு வந்து விட்டார். அவர் பிற்காலத்தில் அவர் எழுதுறாரு, யானையை நான் அப்படி அடித்திருந்தாலும் யானை மரணித்திருக்கும் சொல்றார். அவ்வளவு அடியிலையும் ரணங்களிலையும் மயங்கி விழுவார்கள். மயங்கி விழும்பொழுது வாளை வைத்து குத்தி பார்ப்பார்கள், உசார் இருக்கா என்ன. அவர்களுடைய கைகள் செயலற்று போய்விட்டன. மயங்கி விழுந்ததன் காரணமாக அவர்கள் அந்த உணர்வு இல்லாமல் இருக்கும் பொழுது அப்ப மயக்கமாயிருக்காரு, மயக்கம் தெளிஞ்ச பிறகு அடிப்போம் சொல்லிட்டு போயிருவாங்க. ஜெயில ஏற்கனவே ஒரு ஆள், ஒரு திருடன் ஒருத்தன் ஜெயில, அதே ஜெயில இருக்கிறான், அடைக்கப்பட்டிருக்கான். அவன் சொன்னான், இவ்வளவு அடி அடிக்கிறாங்களே, பேசாம ஒத்துக்கொண்டு போக வேண்டியதான் நீங்க அப்படின்னு அவன் சொல்கின்றான். அப்பொழுது அவர்கள் இமாம் அவர்கள் கேட்டார்கள், நீ எதற்காக ஜெயிலுக்கு வந்த? நான் திருடிய குற்றத்திற்காக நான் ஜெயிலுக்கு வந்தேன். திருட்டை நீ ஒத்துக்கொண்டாயா? ஒத்துக்கொள்ளல, ஒத்துக்கிட்டா ரொம்ப அடிப்பாங்க. அசத்தியத்தில் இருக்கக்கூடிய நீனே உன்னுடைய ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிற, சத்தியத்தில் இருக்கக்கூடிய நான் இதை எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? ஆனால் குர்ஆன் படைக்கப்பட்டது என்ற அந்த மோசமான கொள்கைக்கு உள்ள வந்துட்டால் அதுக்கப்புறம் குர்ஆனுடைய நிலைமையே மாறிவிடும். இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏற்கனவே இந்த ஆட்சிக்கு முன்னால் இந்த முஅத்தசிலா காலிடம் முன்னாதாரா நடத்திருக்காங்க, வாதம் செய்திருந்து அதுல ஜெயிச்சிருக்காங்க. இவர்கள் சொன்னார்கள் அந்த வாதத்திலே, அல்லாஹ் ஒரு பொருளை படைக்க வேண்டும் என்றால் என்ன சொல்ல வேண்டும்? குன் என்று சொன்னால் அந்த பொருள் ஆகிவிடும், ஆகு என்று அவன் சொல்ல வேண்டும். அப்ப குன் என்பது என்ன? நீங்க கவனமா கேட்டீங்களா அது உங்களுக்கு புரியும். குன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை. குன் என்று சொன்னவுடன் அந்த கடல் மலை ஆகு என்று சொன்னவுடன் மலை மலையாக ஆயிரும். இவங்க கேட்கிறாங்க, குன் என்ற வார்த்தை என்ன? அல்லாஹ்வுடைய வார்த்தை தானே, அது படைக்கப்பட்டதான்னு கேட்கிறாங்க. அவங்க படைக்கப்பட்டதுங்கிறாங்க. அப்ப இவங்க அவர்களை மடக்குகின்றார்கள். ஒரு படைக்கப்பட்ட ஒன்று இன்னொரு பொருளை படைக்குமான்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் தானே படைக்கணும். இப்போ குன் என்பது படைக்கப்பட்டது. அவ ஒரு படைக்கப்பட்ட ஒன்று இன்னொரு பொருளை படைக்கிறது என்றால் நீ ரெண்டு அல்லாஹ் அங்க கொண்டு வந்துட்டிய என்று இவர்கள் வாதத்தால் மடக்கியிருக்காங்க. இப்போ ஆட்சியினுடைய அதிகாரமாக அந்த கொள்கை பிரபலப்படுத்த நிர்பந்திக்கப்படுகின்ற. இப்படி அந்த முஅத்தசிம் என்பவர் இவர்களை என்ன செய்யறாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டரை ஆண்டு ஆயிடுது. உளவுத்துறை மூலமாக அவருக்கு செய்தி வருது, இமாம் அஹமது ஹம்பல் ரஹமத்துல்லாஹி சிறைச்சாலைக்கு செல்வதற்கு முன் எவ்வளவு செல்வாக்கு இருந்ததோ அதைவிட பல்மடங்கு செல்வாக்கு இப்ப கூடியிருக்குன்னு உளவுத்துறை சொல்லுது. எனவே அந்த முஅத்தசிமினை செய்தார், இவரை ஜெயில வச்சுக்கிட்டு இவருடைய செல்வாக்கம் மேலும் மேலும் நாமளே கூட்டிக்கிட்டு இருக்க வேண்டாம் என்று அவரை அள்ளிக்கொண்டு அவங்க வீட்டுல போட்டாங்க. அப்படிதான் இருந்துச்சு உடல்நிலை. ராணுவத்தினால் ரெண்டு வருஷம் நிராயுத பாணியான ஒருவரை அடிக்கணும்னா அந்த உடல் எதற்கு ஆகும்? இரண்டரை ஆண்டு அடியை தாங்கிய ஒருவரை இருக்கிறோம்னா மன உறுதி அந்த அளவுக்கு. மரணித்தாலும் மரணித்தேனே தவிர கொண்ட கொள்கையில நான் அசைந்து கொடுக்க மாட்டேன். நினைச்சு பாருங்க, போலீஸ் ஒரு அடி அடிச்சாலே என்ன செய்திருவோம், காட்டி கொடுத்துருவோம் அல்லது உளறிடுவோம் அல்லது செய்யாத தப்ப கூட ஒத்துக்கொள்வோம். இன்று நிறைய அப்படிதான் இருக்கு, செய்யாத தப்பை ஒத்துக்கொள்ள சொல்லி அடித்து ஒத்துக்கொள்ள வச்சிருவாங்க. ஆனால் எந்த தப்புமே செய்யாத, அல்லாஹ்வினுடைய சிஃபத்திற்கு களங்கம் கற்பிக்காத வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள், இப்படி ஒரு ஆளுமையை மக்களுக்கு மத்தியில் செலுத்தியவர்கள் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி. எனவே வீட்டில் கொண்டு வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேறினார்கள்.
அதற்கு அப்புறம் ஹதீஸ் பாடங்கள்லாம் நின்று போயிடுச்சு. கொஞ்ச நாள் கழித்து எப்படிலாம் இவங்கள்ட்ட வருவாங்கன்னா, அதுக்கப்புறம் அவரும் இறந்து போயிட்டார், முஹத்தசிம் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் வாசிக் பில்லாஹ் என்பவர் வந்தார். அவர் என்ன செய்தாரு, இவரை மீண்டும் மீண்டும் போட்டு அடிச்சு இவர் செல்வாக்கு பெருகுதுக்கான தடை விதிச்சிட்டார். பாடம் நடத்தக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது, பள்ளியாசலுக்கு வரக்கூடாது என்று தடை விதித்து விட்டார். அவர் வீட்டிலே இருந்தார்கள். நீண்ட தூரத்தில் இருந்தான் வருவாங்க கல்வி கற்பதற்கு. அவன் கல்வி கற்றுக் கொடுக்க கூடாது என்று அரசாங்க சட்டம், போலீஸ்கள் சுத்திக்கிட்டு இருக்கும். எனவே அந்த ஒரு மாணவர் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்திருக்காரு. அவர் சொல்வாரு, இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், உங்களிடத்திலே நான் பிச்சை பாத்திரத்தை ஏந்தி கொண்டு பிச்சை எடுப்பது மாதிரி உங்க வீட்டு வாசலுக்கு வருவேன், எனக்கு தர்மம் செய்வது மாதிரி எனக்கு ஒரு ஹதீஸ் சொல்லிட்டாங்க அப்படிமா. இப்படியெல்லாம் கல்வியை நாம புகாரி ஆழ்பாகத்தை எடுத்து விடுதிக்கு அங்க வைக்கும் அப்படிதைக்கு அங்க வைக்கிறோம். இந்த ஹதீசுகளை சேகரிப்பதற்கும் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தார்கள் என்பதை நினைத்து பார்க்கணும். அப்படியெல்லாம் கல்வி கற்றாங்க. அதுக்கப்புறம் முத்தகில்லா என்று ஒருவர் வந்தார். அதுக்கடுத்து அவரும் இறந்து போயிட்டார். முத்தகில்லா வந்ததுக்கு அப்புறம் நிலைமை மாறியது. அவர் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கையில் உள்ளவர். அந்த கொள்கையை அவர் பிரபலப்படுத்தினார். இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை நன்கு மதித்து வைத்தார். இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி பிரபலியமான ஒரு சம்பவம் ஒன்று உண்டு. இவர்கள் பக்தாதிலே கல்வியை தேடி அந்த நேரத்தில் புறப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த நேரத்தில் இவங்க பிரபல்யமானவர்கள், உலகமெல்லாம் இவரை பார்க்க வேண்டும். அந்த நேரத்தில் இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு இடத்துக்கு போகும்பொழுது இரவாகிவிட்டது, ஒரு மஸ்ஜிதில் தங்கிட்டு போகலாம்னு சொல்லி அந்த மஸ்ஜிதுக்குள்ள விசா தொழுதுட்டாங்க, தங்குறாங்க. பள்ளியினுடைய காவலாளி அவரை விரட்டி விட்டுறாங்க. அவருக்கு இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி பார்க்கணும்னு அவர்களுடைய மதிப்பு தெரியும், ஆனா யாருன்னு தெரியாது. இன்றைய போன்ற வலைத்தளங்களின் மூலமாக ஒரே நாளில் உலகம் முழுக்க செய்தி கிடைக்கக்கூடிய காலம் அல்லவே அது. இவர்களும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை, மஸ்ஜிதில் தங்கக்கூடாது என்று காவலாளி விரட்டி விடுகின்றார். எனவே மஸ்ஜிதினுடைய வெளியில் உள்ள ஒரு வராண்டாவில் அவர்கள் என்ன சரி இங்க தங்கிட்டு விடிந்த உடன் போகலாம், மழை வேற பொழிகின்றது என்று அங்கு இருக்கின்றார் காவலாளி. என்ன செய்கிறார், அங்கேயும் தங்கக்கூடாது என்று அவர்களை வல்கட்டாயமாக இழுத்து கொண்டு நடு ரோட்ல ஒன்றி விட்டுட்டு போயிட்டார். சில காவலாளிகள் அப்படி இருப்பாங்க. இப்பொழுது அந்த கடை ஊரெல்லாம் இருட்டு ஒரே ஒரு ரொட்டி கடை இருக்கின்றது. காலையில ஃபஜர் தொழுதுட்டு வரக்கூடியவர்களுக்கு ரொட்டியை தயார் செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் இரவுலே ரொட்டி மாவை குழைத்துக் கொண்டு அந்த இரவு கிடையாது, அது தயார் செய்வதற்கான முனைப்பில் இருக்கிறார். அவர் பார்க்கின்றார், ஓ பெரியவரே வாங்க, இங்கே உட்கார்ந்து உட்கார்ந்து இருக்க மழை வேற பெய்யுது என்று சொல்லி அவர்கள் இவர்களை அழைத்து உட்கார வைக்கின்றார்கள். இவர்கள் அங்கு ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு சரி இரவை இந்த இடத்திலேயே நம்ம கழித்து விடுவோம் என்று இருக்கும் பொழுது அவர் ரொட்டி பிணைய இரவையில் பார்க்கிறாரு, சுபஹான் அல்லாஹ் யபிஹம்தி சுபஹான் அல்லாஹ் அதீம் சுபஹான் அல்லாஹ் யபிஹம்தி சுபஹான் அல்லாஹ் தஸ்பீஹ் செய்து கொண்டே அவர் ரொட்டி குழைக்கிறதும் மாவு பிணைகிறதும் அதை சரி செய்யலாம. தஸ்பீஹ் வாயில ஓடிக்கிட்டே இருக்கு. இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆச்சரியமாக பார்த்து அவர்களிடம் பேச்சு கொடுக்கின்றார்கள். எவ்வளவு நாளும் அந்த திக்ருல ஈடுபட்டுக்கிட்டீர்கள், நான் எப்பொழுதெல்லாம் வேலை செய்கிறேனோ என்னுடைய ஓய்வு நேரம் எல்லா நேரத்திலையும் நான் திக்ருல தான் இருப்பேன் அவங்க பணிவா தெரிவிக்கிறாங்க. அவங்களுக்கும் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தெரியும், ஆனா யாருன்னு தெரியாது. இவர்கள் சொல்கின்றார்கள், இவ்வளவு திக்ரு செய்யக்கூடியவன் இந்த திக்ரின் மூலமாக ஏதாவது ஒரு அற்புதத்தை நீ வாழ்க்கையில பார்த்திருப்பிய என்று கேட்கின்றார்கள். அப்ப அவங்க சொன்னாங்க, ஆம், நான் அல்லாவிடம் எதை கோரிக்கை வைத்தேனோ அந்த கோரிக்கையை அல்லாஹ் எனக்கு நிறைவேற்றி தந்துடுவான். நான் என்ன துவா செய்தாலும் அல்லாஹ் அதை எனக்கு கிடைக்க செய்திருவான். ஆனால் ஒரே ஒரு துவா இன்னும் ஒப்புக்கொள்ளப்படாமல் இருக்கின்றது, ஆனால் அதுவும் விரைவில் நிறைவேறும் என்றார். அப்படி என்ன ஒரு ஒப்புக்கொள்ளப்படாத துவா என்று இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த ரொட்டிக்கடைக்காரரிடம் கேட்ட பொழுது அவர் கூறினார்,
இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மரணமாவதற்கு முன்பு நான் ஹயாத்தா இருக்கும் போதே அவர்களை பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை. அந்த துவாவை நான் அல்லாவிடம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்று இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்களிடமே கூறுகிறார். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், உன்னுடைய துவா ஒப்புக்கொள்ளப்பட்டது. நீ இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவரை அழைத்து வரவில்லை, அல்லாஹ் அவரை இழுத்து வந்திருக்கிறான். அந்த காவலாளி கொண்டு இழுத்து கொண்டு விட்டதுனால இங்க வந்தாங்க. எனவே உன்னுடைய துவாவை ஒப்புக்கொள்வதற்காக அல்லாஹ் என்னை இழுத்துக்கிட்டு வந்திருக்கான். அல்லாஹ் மீது மீது சத்தியமாக நான் தான் அந்த அஹ்மத் பின் ஹம்பல் என்று அவர்கள் கூறிய வரலாற்று பதிவை பார்க்கின்றோம். இப்படி இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுடைய வாழ்க்கை ஹதீஸை தேடுவதன் மூலமாகவும் சட்டங்களை எழுவதன் மூலமாகவும் வாழ்க்கையை முழுக்க அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளையும் அதே போன்று அவர்கள் ஆளாக்கினார்கள். அவருடைய மகன்களில் ஒருவர் கூஃபாவில் நீதிபதியாக இருந்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். இந்த வயசான காலத்தில் அந்த அடியினுடைய காரணத்தின் காரணமாக இவர்கள் நாளாக ஆக இவர்களுக்கு தாம் மரணத்தை நோக்கக்கூடிய ஒரு பயணமாக இருக்கின்றது என்பதை அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். அப்பொழுது தன்னுடைய மகனிடம் தன்னை ஒலி செய்ய வைக்குமாறு சொல்கின்றார்கள். ஒலி செய்யப்படுகின்றது. ஒரு பெரிய ஒரு அதிசயம் என்ன என்றால், எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வல் 12 பிறந்து ரபீஉல் அவ்வல் 12 மரணித்தார்களோ அதே போன்று இவருடைய பிறப்பும் ரபீஉல் அவ்வல் 12 பிறந்தாங்க. அதே ரபீஉல் அவ்வலுடைய 12 அவர்கள் இது மாதிரி வேற யாருக்கும் நிகழல. அப்படி ஒரு ஒற்றுமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை பேணுவதிலிருந்து அவருடைய முஹப்பத்தில் வைப்பதிலிருந்து அல்லாஹ் அப்படி ஆக்கிட்டான். அதே ரபீஉல் அவ்வல் 12 அவர்கள் என்ன செய்கிறார்கள், தன்னை சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் மகன்களுக்கு வசியத்தாக சொல்லிவிட்டு எழுதிட வேண்டியதை எழுதிவிட்டு ஒலி செய்துவிட்டு இப்படி அவர்கள் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்து முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய திருக்கலிமாமை முடிந்தவர்களாக அவர்கள் என்ன செய்கிறவருடைய இன்னுயிர் பீறுகின்றது. வாழ்க்கை முழுக்க ஹதீசு கலைக்காகவும் மார்க்க சட்டங்களை தொகுப்பதற்காகவும் அரும்பாடுபட்ட இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவருடைய வஃபாத்து செய்தி உலகெங்கும் பரங்கியவுடன் பல்வேறு திசைகளிலிருந்து மக்கள் குவிய தொடங்கிவிட்டார். சரித்திரத்தில் எழுதுகிறார்கள், இப்படி ஒரு கூட்டம் அதற்கு முன்பும் கூடினதில்லை. 800,000 மக்கள் கூடியிருக்காங்க ஜனாசாவிற்கு. 800,000 மக்கள் ஜனாசாவிற்கு கூடுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாரம்பரியத்தைச் சேர்ந்த ரசூலுல்லாஹ் குடும்பத்தார்கள் எல்லாம் வந்து அவர்கள் தான் ஜனாசாவை குளிப்பித்தார்கள். ஜனாசாவை யாரும் தூக்கிட்டு போகல, ஜனாசாவை கடத்தி விடுகின்றார். அடுத்த ஆளுக்கு கடத்துறாங்க. ஜனாசாவில் எந்த கனவும் இல்லை. கூட்டம் கூட்டமாக பறவைகள் வந்து அந்த சந்துக்கை மோதி சென்றதாக வரலாற்று பதிவில் பார்க்கிறோம். அது என்ன பறவை, என்ன மலக்குமார்களா என்பது நம்மளுக்கு தெரியல. கூட்டம் கூட்டமான பறவைகள். சரித்திரத்தில் எழுதுகிறார்கள், 800,000 மக்களில் 60,000 பெண்கள். இந்த ஜனாசாவில் கலந்து கொண்ட யூத நசரானியர்கள் 20,000 பேர் ஜனாசாவில் திரண்டு மக்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஒரு மையத்தை பார்த்து தான் இறந்த பின்பும் செத்ததுக்கு அப்புறம் கொடை கொடுப்பார் செய்தக்காது என்று சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இறந்த ஜனாசாவை பார்த்து யூத நசரானியர்கள் 20,000 பேர் இஸ்லாத்திற்கு வந்ததாக சரித்திர பதிவை பார்க்கின்றோம். ஹிஜ்லா நதிக்கரை பக்கம் அவர்கள் அடக்கப்பட்டது. 1937 நதியினுடைய அரிப்பு ஏற்பட்டுவதன் காரணமாக அந்த கபரை மாற்றி அமைக்க வேண்டும் என்று உலமாக்கள் 1937 நடந்த சரித்திரம் இது. அந்த ஜனாசாவை திருப்பி எடுத்து வேறு இடத்தில் வைப்பதற்காக உலமாக்கள் எல்லாம் கூடி ஆலோசனை செய்து அந்த கபரை மாற்றி அமைக்கும் பொழுது அவருடைய கஃபன் கூட கசங்காமல் இருந்த நிகழும் அதிசயமாய் இருந்தது. அந்த ஜனாசாவை எடுத்து வேறொரு பக்கத்தில் அடக்கியிருக்கிறார்கள் என்பதை
நாம் சரித்திர பதிவில் பார்க்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானோ தாலா அவர்களை சொர்க்கத்தில் உயரமிந்த பதவியில் அவர்களை அமர்த்துவானாக. அவருடைய அழிமையினுடைய பறக்கத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கும் நல்லருள் பாவிப்பானாக. வாஹிர் தாவானான் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது அலைஹி வஸல்லம்.